இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள மங்களகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள் குறித்து பேசிய மங்களகிரி காவல்துறை அதிகாரிகள் இந்த பெண் விஜயவாடாவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது இளைஞர் ஒருவர் லிப்ட் கேட்டுள்ளார் அந்த நபர் தன்னுடைய பெயர் சைதன்யா என்றும் ஐடிஐ படித்துவிட்டு வேலை இருப்பதாகவும் கூறியுள்ளார் தனக்கு வேலைக்கு ஏதாவது உதவ முடியுமா என்றும் கேட்டுள்ளார் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக கூறி செல்போன் எண்ணையும் வழங்கியுள்ளார் அந்த பெண் இதையடுத்து அடுத்த நாள் ஒரு எண்ணிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்துள்ளது மறுமுனையில் பேசிய நபரோ தன்னை சைத்தன்யா என்று அறிமுகம் செய்து கொண்டுள்ளார் இரு சக்கர வாகனத்தில் நேற்று உங்களிடம் லிப்ட் கேட்டேன் வேலை தொடர்பாக நேற்று கேட்டிருந்தேன் பதிலளிக்கிறேன் என்று சொன்னீர்கள் சான்றிதழ்கள் தொடர்பாக உங்களிடம் பேச வேண்டும் என அந்த நபர் கூறியுள்ளார் அதற்கு இந்த பெண்ணும் சம்மதித்துள்ளார் பணி முடிந்து திரும்பி கொஞ்சம் தாமதமானதால் இரவு எட்டு மணி அளவில் லெனின் சென்டர் பகுதியில் சந்தித்துள்ளனர் என்னுடைய நண்பர்கள் ஆசிர்வாதம் நாகேஸ்வர் ராவ் இருவருமே சான்றிதழ் இருவருக்கும் சான்றிதழ் வேண்டும் என்றும் அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் என்று கூறி அழைத்துச் சென்றுள்ளார் சர்வீஸ் சாலையில் வைத்து இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார் இதையடுத்து சைதன்யாவும் அந்த பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் செல்ல இரண்டு இளைஞர்களுமே அவர்களை ஆட்டோவில் பின்தொடர்ந்து வந்துள்ளனர் சைதன்யா திடீரென ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வாகனத்தை திருப்பியுள்ளார் அங்கு வைத்து அந்த பெண்ணை மிரட்டி மூவருமே பாலியல் ஒன் செய்துள்ளனர் அவரிடம் இருந்த செல்போனையும் பறித்துச் சென்றுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் திரும்பிய பெண் சாலையில் ஒருவிடம் செல்போனை வாங்கி தன் சகோதரனுக்கு விவரத்தை தெரிவித்துள்ளார் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில்தான் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ளோம் அந்த அந்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க